அந்த மாதிரி டைமில் ஒரு ப்ராடக்ட் வந்து என்னோடய ரொட்டீனில் நான் சேஞ்ச் பண்ணேன், அது எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் கொடுத்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய், என்னோடய பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயோ பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்ற இப்போ க்ரோத்தில் இருக்க இந்தியன் பிராண்டோட ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் பிராண்டை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிராண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான கான்செப்ட், டாங்கி மில்க் அப்படின்ற இன்க்ரீடியனை எடுத்து மற்ற அதர் எஃபெக்டிவ் கீ இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்முலேஷன்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ அந்த பிராண்டோட வெப்சைட்ல ரொம்ப பெரிய சேல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சு நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா போய் வாங்குங்க, பிகாஸ் ஏதோ ஃப்ரீ ஆஃபர் 50% ஆஃப் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஃப்ரீக்ரன்ஸ் ஃப்ரீ, கலர் கிடையாது, SLS ஃப்ரீ, பாரபென் ஃப்ரீ, எசென்ஷியல் ஆயில் ஃப்ரீ. டாங்கி மில்கை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்தாலுமே வந்து எனக்கு எக்ஸாக்டா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது வந்து எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவான இன்கிரீடியன்ட் ஆச்சு அப்படின்ற பத்தி இதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நான் படிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன சில விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாங்கி மில்க் வந்து ஏன்ஷியன் டைம்ஸில் எஜிப்தோட குயின் வந்து கிளியோபாட்ரா, நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட யூத்ஃபுல்லான காம்ப்ளெக்ஷனுக்கும் அவங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கிறதுக்குமே டெய்லியும் அவங்க டாங்கி மில்கில் குளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்ரெட் விஷயம் இருந்தது. ஸோ அது வந்து எஜிப்டில் நடந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்தியனோட ஆயுர்வேதாலையுமே கூட டாங்கி மில்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாங்கி மில்க்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் அதுல என்ன வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக ஒரு குட்டியான ரிசர்ச் போடும்போது தெரிய வந்தது. ஆக்சுவலா எனக்கு ஜா டிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. பிகாஸ் அதுல வந்து ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ இருக்கு. விட்டமின் ஏ அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி வந்து ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ஃபேட் பண்றது மட்டும் இல்லாம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். அடுத்து விட்டமின் இ இருக்கு, மாய்ஸ்சரைசிங், ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான ஒரு இன்கிரீடியன்ட். அடுத்து பாஸ்பரஸ், அது வந்து செல் ரிப்பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒமேகா 6, அது வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அடுத்து ஸ்டார் இன்கிரீடியன்ட் வந்து ரெட்டினால், அது வந்து சொல்லவே தேவையில்ல, அது ஒரு ஆன்டி ஏஜிங். வைட்டமின் எஃப், ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கின் ரிப்பேருக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கால்சியம், இது வந்து நீங்க மில்க்ல நார்மலாவே வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, ரெட்டினாலே இருக்கு. ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா மேண்டட்டரி உங்களோட ரொட்டீன்ல. கொஞ்சம் கூட நீங்க இண்டோர்ல இருக்கீங்க இல்ல ரெய்னியான வெதர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பிராண்ட்ல இருந்து நான் டோட்டலா ரெண்டு ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாங்கி மில்க் ஸ்னேல் மியூசின் பிரைட்னிங் ஃபேஸ் கிளென்சர். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாங்கி மில்க் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் பிரைட்னிங் பாடி வாஷ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கிளென்சரை பற்றி பார்த்துடலாம். அதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் அழகான பாட்டில், பம்ப் சைஸ்ட் பாட்டில் தான். இதில் நீங்கள் பம்ப் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து ரொம்ப அதிகமாகலாம் வரல, ஒரு பம்ப்க்கு வந்து ஒரு பீ சைஸ்ட் அமௌண்ட் வருது. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கு. அண்ட் இதோட கலர் டெக்ஸ்சர், அதோட ஃபீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு திக்கான மில்க் வந்து க்ரீமாக இருக்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸ்மெல் வந்து எனக்கு வந்து நார்மலான மில்க் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அதோட லைட்டாக கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்மெல். இது ஸ்மெல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால என்ன வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதோட ஸ்மெல்லே தான் இருக்கு. அண்ட் இது ஒரு திக்கான ஒரு ஹெவியான ஒரு டைப் ஆஃப் கிளென்சர் தான். இந்த கிளென்சரில் இருக்க கீ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் டாங்கி மில்க் தான் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன், அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம முதலே பார்த்துட்டோம். செகண்ட் வந்து ஸ்னேல் மியூசின், ஸ்னேல் மியூசின் வந்து ஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து நயாசினமைட், நயாசினமைட் வந்து ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆக்னியை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து கோஜிக் ஆசிட், கோஜிக் ஆசிடுமே கூட ஒரு பிரைட்னிங் இன்கிரீடியன் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோலிக் ஆசிட், அது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர்னே சொல்லலாம். அது வந்து ஒரு மைல்ட் எக்ஸ்போலியேஷன் கொடுக்கறது இல்லாமல் ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறது இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிக்மெண்டேஷன் எல்லாத்துக்கும் கூட. ஸோ இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம்
கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின். நான் இதுக்கு முன்னாடி கிளென்சரில் வந்து ஆக்டிவான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஏன் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அப்படின்றதுனால தான். சைட் எஃபெக்ட்ஸ் இந்த ஸ்கின் ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால தான். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மல்டிபர்பஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸ் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைமுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபேஸை பார்க்குறேன், அவ்வளோ பிரைட்டாக சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்பவே நல்லா இருந்தது. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்ததே இல்லையே. மேபி ஒருவேளை இன்க்ரீடியன்ட் பேஸ்ட் நிறைய இருக்கிற மாதிரி ஃபேஸ் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் எஃபெக்ட் இருக்கும் போலன்னு எனக்கே அப்போ தான் புரிஞ்சது. ஸோ ஒரு கிளென்சர் தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற டைமில் தான் ஃபேஸில் இருக்குது, பட் அதுலேயுமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது இவ்வளோ சேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் நான் மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு டைமே வந்து ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவேன், 2 times a day அப்படின்ற மாதிரி தான். அண்ட் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்னிங்கில் சேஞ்சஸ் இருந்தது, ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து மவுத் கரௌண்டில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதே மாதிரி நோஸ்க்கு சைட்லலாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், அதுலேயுமே லைட்டாக எனக்கு வந்து சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஆப்வியஸ்லி இதை நம்ம லாங் டைமில் யூஸ் பண்ணும்போது தான் இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும், பட் இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொன்னதுலேயே நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அண்ட் இந்த அடிஷன் வந்து கண்டிப்பாக என்னோட ஸ்கின் கேரில் வந்து பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் நான் ட்ரை பண்ண ரெண்டில். செகண்ட் ஒன் வந்து பிரைட்னிங் பாடி வாஷ். நீங்கள் பாடி வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. இதுவுமே ஒரு பம்ப் கண்டெய்னர் தான். அண்ட் இது வந்து ஒரு கலர்லெஸ் ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது. அந்த ஃபேஸ் கிளென்சர் வந்து லைட்டாக எல்லோ இருந்த மாதிரி இருந்தது, இது வந்து ஒயிட் கலர். அண்ட் ஆல்சோ இது ஃபேஸ் கிளென்சர் எவ்வளோ திக்கோ அதே மாதிரி கைண்ட் ஆஃப் திக்னஸ் தான். நல்லா ஹைட்ரேட்டிங்காக நல்லா வந்து ரொம்ப நரிஷ்டாக இருக்குது ஸ்கின். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அகைன் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாங்கி மில்க் தான், செகண்ட் ஒன் வந்து ஆல்ஃபா ஆர்பியோட்டின். அது வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக யூஸ் பண்ணுறது. நயாசினமைடு இருக்குது, இதுலேயும் வைட்டமின் சி இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து பேந்தனால் இருக்குது, ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக. என்னோட பாடி ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து ட்ரை ஃப்ளேக்கியாக ஸ்கின் வந்து கண்டிப்பாக கிடையாது, பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம் ட்ரை அப்படின்றதுனால கண்டிப்பாக மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது. இந்த பாடி வாஷ்லேருந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா பிரைட்னிங்காக ஆன சேஞ்ச் பார்த்தேன்னா அப்படி பார்க்கல, பட் ஆனால் ஸ்கின்ல வந்து டேன் இருந்தது எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லாவே இருந்தது. யூஸ்வலாக எனக்கு ஸ்கின் பாடி ஸ்கின்ல வந்து நிறைய பெரிய பிரச்சனை இல்லை, ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரீம் டிராஸ்டிக் சேஞ்சஸ் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஏன்னா ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக ரொம்பவே சாஃப்டாக ஸ்கின்ல வந்து அந்த ஒரு க்ளோ கொடுக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதில். ஆப்வியஸ்லி இதோட ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு லாங் டைம்ல யூஸ் பண்ணும்போது தான் தெரியும், ஸோ அதை பற்றி நான் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. பட் எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபேஸ் கிளென்சர் கொடுத்த ரிசல்ட் வந்து என்னால் வந்து இன்னுமே சொல்ல முடியல, என்னோட ஃபேவரட்டான கிளென்சரை கூட ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதாவது பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.